தமிழகத்தில் கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பாஜக அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு மற்றும் நிர்வாகிகள் வீடுகள் கார் போன்றவை தீ வைத்து வருகின்றன. இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தில் பெட்ரோல் குண்டு கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு அலுவலகங்கள் நிர்வாக நலனை முன்னிட்டு சீரமைக்கப்பட்டும் புதிய அலுவலகங்கள் உருவாக்கம் செய்யப்பட்டும் வருகின்றன. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினால் அவர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என புதிய உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் இன்று பேசினார். அப்பொழுது அவர், வரும் 28ஆம் தேதி அன்று பகத்சிங்கின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. அவரது பிறந்த நாளுக்கு முன்னதாக அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சண்டிகர் விமான நிலையத்திற்கு ஷஹீத் பகத்சிங் என பெயர் சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். கர்நாடக முன்னாள் முதல்வர் எஸ் கிருஷ்ணாவுக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. கடுமையான சுவாச குழாய் தொற்று காரணமாக பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அங்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. செயற்கை சுவாசம் செலுத்தப்பட்டும் வருகிறது. உக்ரைனிடம் ரஷ்யா ராணுவ வீரர்கள் தானாக சரணடைந்தால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று ரஷ்ய அதிபர் புதின் எச்சரித்துள்ளார். மேலும் அவர், ரஷ்ய வீரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கட்டளைகளை சரியாக பின்பற்ற வேண்டும், பின்பற்ற மறுத்தாலோ, சண்டையிட மறுத்தாலோ, உக்ரைனிடம் தானாக சரணடைந்தாலோ அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதிக்கும் சட்டத்துக்கு ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல் அளித்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பலின் தென்கொரியா வருகைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடகொரியா நேற்று ஏவுகணை சோதனை செய்துள்ளது. குறுகிய தொலைவு இலக்கை தாக்கி அழிக்கும் வகையிலான ஏவுகணையை ஏவி வடகொரியா சோதனை செய்துள்ளது. இந்த தகவலை தென்கொரியா ராணுவம் தெரிவித்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் டோனி திடீரென தனது பேஸ்புக் பக்கத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில், இன்று மதியம் 2 மணிக்கு உங்கள் அனைவருடனும் சில உற்சாகமான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறியிருந்தார். பேஸ்புக் நேரலையில் ரசிகர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். இதனால் ஏதோ ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தனர். சொன்னபடி பகல் 2 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட டோனி ஓரியோ பிஸ்கெட் ஒன்றை அறிமுகம் செய்துவிட்டு எழுந்து சென்றார். இதனால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர்.